வணக்கம் டூலே, விஜய் பிரயாக் பேசுகிறேன். பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்ஸ் எப்படி பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது, என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். என்ன பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரு ஒரு அறிவு தெளிவு, அப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக பிஸ்னஸ்க்கு, அப்புறம் என்ன சொல்கிறது, எதில் ப்ராஃபிட் வரும்னு ஒரு கால்குலேஷன், ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா. எந்த பிஸ்னஸ் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இவ்வளோ ப்ராஃபிட் வந்தால் இவ்வளோ நாள் தாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. அப்புறம் மெயினாக தேவை கஸ்டமரோட நீடு. இந்த இடத்துல தான் நம்ம கஸ்டமரை பார்க்கணும். இப்போ நம்ம இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா பிஸ்னஸும் பண்ணிட்டோமா, எல்லா பிஸ்னஸும் வந்துருச்சா, நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து நான் எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணுறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய லாபம் பார்க்க முடியும் இந்த தொழிலில். இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே என்ன தேவைகள் இருக்குது, எது காஸ்ட்லியாக இருக்குது. அப்போ எக்ஸ்போர்ட் பற்றி அதிகம் நம்ம யோசிக்கும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 70-80% எக்ஸ்போர்ட் பற்றி திங்க் பண்ணுவோம், 10-20% தான் இம்போர்ட் பற்றி திங்க் பண்ணுவோம். பட் நான் மாற்றி யோசிக்க சொல்கிறேன், இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் அதிகமாக விலைக்கு விற்கிது, அது குளோபல் மார்க்கெட்டில் எந்த நாடுகளில் கம்மியாக இருக்குது, அதான் வந்து கண்டுபிடிக்க தெரியணும். நம்மளுடைய தேடுபொறி கூகுளை வந்து எப்படி முறையாக பயன்படுத்தணும். நான் ஆனால் இன்னொன்று இருக்குது, ஒரு சூப்பர் தேடுபொறி இருக்குது, அதை தேடாமே வச்சுருக்கோம் ரொம்ப நாளாக. அது என்ன, நம்மளோட மைண்டு, நம்ம பிரெயின். அந்த தேடுபொறியை சரியாக இயக்கணும். நான் திருப்பி சொல்கிறேன், கோல்டன் அவரில் உட்காந்து காலையில் 4-5 மணி வரைக்கும் முதல் 20 நிமிஷம் அஃபர்மேஷன், அடுத்த 20 நிமிஷம் கோல் செட்டிங், அடுத்த 20 நிமிஷம் டூடூ லிஸ்ட்டு மற்றும் ப்ரியாரிட்டி. இதை போடும்போது பிஸ்னஸ் ஐடியா என்ன பண்ண போகிறோன்றதை நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். அதுதான் அந்த காலையில் அந்த நேரம் கொடுக்கும். சரியா, அந்த நேரம் ஆசமான டைம், அது துவம்சம் பண்ணும். அந்த நேரத்தில் நிறைய ஐடியா வரும் உங்களுக்கு. அந்த ஐடியாஸை வெளில கொண்டு வந்தீங்கன்னா ஸ்ட்ராஸ் பக்லர் அப்படின்வாங்க. ஸ்ட்ராஸ் பக்கல்னால் எந்த தடைகளையும் எதிர்த்து அடித்து ஒட்டச்சு நொறுக்கிற கேரக்டர். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். இந்த கான்ஷியஸு, சப்கான்ஷியஸு, சக்ஸஸ் கான்ஷியஸு, சூப்பர் கான்ஷியஸ்னஸ். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பிஸ்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். நீங்கள் ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று பிஸ்னஸ் பற்றி திங்க் பண்ணும்போது நீங்கள் சரியாக அலைன் ஆகிட்டீங்கன்னா 4-5 உங்களுக்கு அட்டகாசமான ஒரு தெளிவோட ஒரு பிஸ்னஸ், ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிடுவீங்க, மல்டி மில்லியனர் ஆகிடுவீங்க. ரெண்டாவது விஷயம், அந்த சக்ஸஸ் அந்த சூப்பர் கான்ஷியஸ்னஸ் என்ன அப்படின்னா, தாமஸ் ஆல்வா எடிசன், ஐன்ஸ்டீன் மாதிரி ஆட்களுக்கோ யூனிவர்சல் வாய்ஸ் ஆஃப் காட் அப்படிங்கிறாங்க. இது பெரிய விஷயம், இது பெரிய விஷயம். இந்த டாப்பிக்லாம் பேசிட்டே போகலாம், அது உங்களுக்கு சொல்லித்தரும். அதுதான் சொல்கிறேன், 4-5 கண்ணை மூடி உட்காந்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போது, ஏற்கனவே புதுசாக ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா பண்ண போகிறீங்களா, இல்லை ஏற்கனவே இருந்த ஐடியாவை டெவலப் பண்ண போகிறீங்களா, இது ரெண்டையும் அந்த சூப்பர் கான்ஷியஸ்னஸ் தரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், அது வரைக்கும் பண்ணணும். மெடிடேஷனை சரியாக பண்ணணும், சும்மா கடமைக்கு பண்ணக்கூடாது. ஒவ்வொரு இளைஞனும், இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு இளைஞனும் அவனோட வெற்றி 3:45 வரைக்கும் இருக்குன்னு நான் சொல்கிறேன். இதை மட்டும் சரியாக நீங்கள் பண்ணிட்டீங்க அவங்க வாழ்க்கையில் அப்படின்னா நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கும். நம்மளே நான் திருப்பி சொல்கிறேன், பிஸ்னஸ்